நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்றராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி நேயர்களாகிய உங்களை டிவி வாயிலாக யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கேட்குற உங்கள் யாவரையும் கர்த்தர்தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய வார்த்தைகளை கேட்க மீண்டுமா நம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் என்று சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, பெண்மான்களை ஈன செய்ய வல்லமிடுதா ஆண்டவரே? நீங்கள் தாமே ஏசாப்பா. உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் நீர் ஊடுருவி கடந்து சென்று ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:10. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஏசாயா 53 முழுவதுமே இயேசு எப்படி நமக்காக சிலுவை பாடுகளை அனுபவித்தார், அதுதான் ஏசாயா 53 முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படின்னு. கர்த்தருக்கு சித்தமானது, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். ஹாலேலூயா. அதனால தான் அந்த வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். யார் கையினால்? இயேசுவின் கையினால் வாய்க்கும். பிதாவாகிய தேவனுக்கு சித்தமானது இயேசுவின் கையினால் வாய்க்கும். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2:4 சொல்லியிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும் அவருடைய சத்தியமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவை அறிகிற அறிவு எல்லாருக்கும் வேணும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் நம்முடைய ஊரில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற, நம்ம தேசத்தில் இருக்கிற, இந்த உலகம் முழுதில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஆண்டவராகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், எல்லாரும் படைக்கப்பட்ட ஜனங்கள். அது ஆனால் எல்லாரும் இன்னைக்கு அவரை தொழுது கொள்கிறாங்களா? இல்லை. எல்லாரும் இயேசுவை தெய்வமாய் வணங்குறாங்களான்னா? இல்லை. எல்லாரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் பிதாவின் சித்தம் என்ன? அவரோ எல்லா மனுஷரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். எல்லா மனுஷரும் அவர் கொடுக்குற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவர் மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனையே கொடுத்து நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை எல்லா மனுஷரும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அவருடைய சித்தம். ஹாலேலூயா. அதுதான் உங்களை குறி நம் உங்கள் வீட்டில் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க தானே. உங்களைப் போலவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வாலிப பிள்ளைங்க, உங்கள் சிறு பிள்ளைங்க, உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள், உங்கள் பட்டணத்தில் இருக்கிற மக்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பிதாவினுடைய சித்தம். ஹல்லேலூயா. இதுதான் பிதாவினுடைய பொதுவான முக்கியமான தேவ சித்தம். அப்போ இந்த சித்தத்தை நிறைவேற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதற்காக இயேசு 53
நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியானா எப்படின்னா நொறுக்கப்பட்டார், ஆண்டவர் நொறுக்கப்பட்டார், அவரை அடித்து நொறுக்குனாங்க, காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமணி நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், இயேசு ஒடுக்கப்பட்டார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேதனை என்பது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. இயேசு நமக்காக கொடிய பாடுகளை நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இயேசு அனுபவித்தார். அது எல்லாவற்றோட முக்கியமான நோக்கம் நம்ம ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பை பெறலன்னா இனி காலம் தாழ்த்தாதீங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இது போன்ற தருணங்கள் இனிமேல் நமக்கு கிடைக்காது. இன்னும் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் என்று சொல்லுவதற்கு இனி காலமே இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் இயேசுவண்டை வந்து அவர்களுடைய பாவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து அவரிடத்துல ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பிள்ளைங்க உங்களுக்குள்ளே கட்டாய ஒரு தாகம் இருக்கும், என் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்படணுமே, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்படணுமே, கட்டாயம் நமக்கு அந்த தாகம் இருக்கணும். நம்மளோட முழு தேசத்துக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு மகிமையான எழுப்புதலை தரப்போறேன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன எழுப்புதல்? கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் இயேசுவண்டே இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி ஓடி வருவாங்க. அவரை ரட்சிப்பாய் யாரை ஏற்றுக்கொள்வாங்க? குடிக்கிறவங்க, விபச்சாரர்கள், இன்னுமா வேசித்தனம் பண்ணசாரே, வேசித்தனம் உடையவர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள், என்னென்ன அக்கிரமம் செய்கிறாங்களோ எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலாகிய ரட்சிப்பு, அந்த மகிமை இந்த தேசத்தில் வெளிப்படணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதிக்கிற நீங்களும் நானும் இயேசு தன்னை எப்படி நம்மை ரட்சிப்பதற்காக ஜீவ வழியாய் ஒப்பு கொடுத்தாரோ நாமும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தில் வாசிப்போம், ரோமர் 12:1 பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த இடத்துல பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரங்களை, நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இயேசுவுக்காக நம்ம ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ரெண்டு காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2 பாருங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, இந்த உலக பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. தரிக்காமல் தேவனுக்கு தரிக்காமல் இருந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை சரியாய் அறிந்து உணர்ந்து நம்ம மனம் புதிதாகி மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜபம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சிலர் ஊழியம் கூட செய்கிறோம், ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உலகத்துக்கு ஒத்த காரியங்கள் இருக்கும் என்றால் அது வேஷமான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உலகத்துக்கு ஒத்த ஒரு காரியம் இருக்கும்னா அது வேஷமான ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. நான் எல்லாம் செய்வேன், ஆனால் நான் சீரியல் பார்ப்பேன், சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறேன், உலக களியாட்டுகளை நான் செல்ஃபோனில் பார்க்குறேன், காமெடிகளை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், இப்படி பல உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் அண்டர்ஸ்ட் அது வேஷமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தாரை போல நம்ம வாழக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். அவங்கள விட்டு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். உலகத்தின் வழக்க பழக்கங்கள், உலகத்தினுடைய ஆபாசங்கள், உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிடக்கூடாது. அண்டர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தை நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அதால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம மனதை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மனசு நாளுக்கு நாள் புதிதான ஒரு மனதாய் மாறும். ஒரு புதிதான மனசாக மாறும்போது தேவன் உங்கள் உள்ளத்தில் பேசுறது, அவரு உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தம் எல்லாவற்றையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அடுத்த ஆண்டு சொல்றாரு 3வது வசனத்துல, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனா நானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும். அடுத்து பவுல் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் நம்மை குறித்து எந்த அளவுக்கு நினைக்க எண்ணணுமோ அந்த அளவு தான் எண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு கிருபையை கொடுக்குறார், ஒவ்வொரு தாளந்துகளை கொடுக்குறார், ஒவ்வொரு திறமைகளை கொடுக்குறார், ஒவ்வொரு அபிஷேகத்தை கொடுக்குறார், ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பார், ஆண்டவர் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் நாம் நம்மை குறித்து என்ன வேண்டிய அளவிற்கு மிஞ்சி எண்ணினால் அது வந்து வஞ்சகமாகிவிடும், அது பெருமையாகிவிடும். நம்மை குறித்து என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி ஒருவரும் நம்ம எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி நினைக்கணும், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. சிலருக்கு வரங்கள்லேயே 9 வரங்கள் இருக்குது, அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுத்துருப்பார். ஒரு சிலருக்கு புத்தி சொல்கிற கிருபையை கொடுத்துருப்பார். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இப்போ பகிர்ந்து கொடுக்குற கிருபையை கொடுத்துருப்பார், சிலருக்கு இறக்கம் அதாவது உதவி செய்கிற அந்த கிருபையை கொடுத்துருப்பார், ஜபிக்கிற கிருபையை கொடுத்துருப்பார், சிலருக்கு ஆலோசனை சொல்கிற கிருபையை கொடுத்துருப்பார். அப்போ அவரவருக்கு தேவன் எதை கொடுத்துருக்கிறார், எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு மிஞ்சி நம்மளை நாமே நினைத்து கொள்ளக்கூடாது, அது பெருமைக்கு வழிவகுத்துவிடும். அவன் பவுல சார் சாத்தான், இது வந்து சாத்தானுடைய பயங்கரமான வஞ்சகம். அவன் பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆண்டு இந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அவங்கள்ட்ட வந்து பேசும்போது அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நன்மை தீமையை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். அவங்கள ஆண்டு மனுஷனாக படைத்திருக்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், அவங்கள மிஞ்சி எண்ண வைக்கிறான், மனுஷனுக்கு மேலாக தங்களை உயர்த்தும்படியாய். அவன் எப்படி பிசாசு தேவனுக்கு மேலாய் தன்னை உயர்த்தி பாவம் செய்தானோ அதே போல இவர்களுக்கு இருக்கிற அந்த தகுதியை மிஞ்சி நினைக்கும்படியாய் அவளை தூண்டுகிறான், பாவம் செய்ய வைக்கிறான். இதுதான் அண்ட சொல்றார். எல்லாரும் உங்களுக்கு தேவன் என்ன கிருபை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு எந்த அளவு விசுவாசம் அளவு பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரோ அந்த அளவில் தான் உங்களை நீங்கள் நினைக்கணும். அதுக்கு மிஞ்சியும் நம்ம நினைக்கக்கூடாது, அதற்கு குறைவாகவும் நம்ம நினைக்கக்கூடாது. மிஞ்சி நினைத்தீங்கன்னா பெருமையாக மாறும், குறையா நினச்சிங்கன்னா தாழ்வு மனப்பான்மை கொள்வீங்க. மற்றவங்கள பார்த்து அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கே, எனக்கு இப்படி இல்லையே, நான் தானே இப்படி இருக்கேன்னு உங்களையே நீங்கள் நொந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களை குறித்து நீங்கள் சரியாக நினச்சா உங்களுக்குள்ளே தேவன் என்ன விசேஷம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சரியாய் கண்டுகொள்வீர்கள். அப்பொழுது உங்களை தேவன் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பரிசுத்தமான பலியாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஆண்டவரே ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் எனக்குள்ளே இருக்கவே கூடாது ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, எனக்கு என்ன அளவு கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தாளந்துகளையும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ அதுக்கு மிஞ்சி என்னை நான் நினச்சிடவே கூடாது, அதுக்கு குறைவாகவும் நினச்சி நான் தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆண்டுட்ட ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மை சரியாய் நடத்துவார். ஹாலேலூயா. புரியாததெல்லாம் நமக்கு புரிய வைப்பார் கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நம்மை பரிசுத்தமாய் அவர் காத்து கொள்ளுவார். அடுத்ததாக ஆண்டர் சொல்கிறாரு, அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நம்ம எப்படி வாழணும். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்னன்னு ஆண்டு சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார்.
ஆண்டவர் தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தார் இல்லையா, தன்னை ஜீவ பலியாய் ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் நமக்காக, நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக, நாம நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நாம் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுவதற்காக கொடுத்தார் இல்லையா. அது தேவனுக்கு எப்படி இருந்துச்சான், சுகந்த வாசனையாக இருந்தது, அது ஒரு அவருக்கு பிரியமான பலியாக இருந்தது, சுகந்த வாசனையான காணிக்கையாக இருந்தது. அப்படி இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி அப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு அன்பு கூர்ந்தது போல நாம் எப்படி அன்பிலே நடக்கணும் அப்படின்னா, இயேசு அப்போ இயேசு எப்படி அன்பாக நடந்தார் அதை தான் நம்ம யோசிக்கணும். மற்ற லூக்கா இருந்த சுவிசேஷம் 23:34 ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் யாரை பார்த்து இந்த வசனத்தை சொன்னார், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை, தன்னை தூஷித்தவர்களை, தன்னை காரி துப்பினவர்களை, தன்னை நிந்தித்தவர்களை, அவமானப்படுத்தினவர்களை, அந்த யூத மக்களை, அவரை விரவெல்லாம் பாடுபடுத்தின அந்த ஜனங்களை, அந்த போர் சேவர்களை எல்லாருக்காகவும் தான் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபம் என்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மனப்பூர்வமாக அவங்களுக்காக ஜெபிக்கிறார். அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அன்பில் நடக்கணும்னா என்ன அர்த்தம், நமக்கு நம்ம மற்றவர்களை நமக்கு எதிராக யார் என்ன தீமை செய்தாலும் அதை மன்னித்து அன்றரே அவங்கள மன்னிச்சிருங்க என்று அவர்களுக்காக நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அதான் அண்டர்ஸ்டன், அவங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு எதிராக தீமை செய்கிறவங்கள, நம்மளை காயப்படுத்துகிறவங்கள, வேதனைப்படுத்துகிறவங்களுக்காக நம்ம மனசு அந்த நேரம் ரொம்ப வேதனைப்படும், நம்ம அழுவோம், கதருவோம், நான் என்ன தீமை செஞ்சேன், ஏன் என்ன இப்படி பாடுபடுத்துகிறாங்கன்னு. ஆனாலும் இன்னொரு நேரம் நம்ம ஆண்டுகிட்ட என்ன செய்யணும், அன்னுடைய அன்பை கேட்டு, அன்றவரே அவங்களையும் மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும், அவங்க மேலே எனக்கு எந்த கசப்பும் வந்துடக்கூடாது, அவங்கள நான் வெறுத்துடக்கூடாது என்று சொல்லி உண்மை போல அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்டிங்கன்னா பரிசுத்தாவியானவர் மூலமாய் அந்த அன்பை நமக்கு தேவன் தருவார். நமக்குள்ளே அந்த அனுபவம் இருக்கணும். ஏன்னா இப்படி செய்துட்டாங்கல்ல, என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது என்று சொன்னால் நாம் தேவனுடைய எழுப்புதலுக்கு தகுதியற்றவர்களாய் மாறிடுவோம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய அவருடைய ராஜ்யத்தையும் நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. அப்போ அடுத்து அவருடைய அன்பில் நம்ம எப்படி நடக்கணும், 1 கொரிந்தியர் 13 எல்லாரும் இன்றைக்கி நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் உள்ள எல்லா சுபாவங்களும் அன்பை குறித்த சுபாவங்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே அன்பு இருக்கும் என்றால் அந்த சுபாவம் எல்லாம் வெளிப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்போ ஆண்டவர் சொல்ற அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற ஆண்டவர். அப்போ நம்ம இந்த அன்பின் சுபாவம் யாருடைய சுபாவம், இயேசுவின் சுபாவம். அப்போ இயேசப்பாட்டை கேளுங்க, ஆண்டவரே நம்ம கேட்கணும், உம்முடைய அன்பின் சுபாவத்தை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்றார். அப்படின்னா என்ன, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் தரித்து கொள்ள வேண்டும். அன்புதான் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பின் வலிமை என்பது தான் இயேசுவின் வலிமை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய அன்பின் சுபாவத்தை ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ஆண்டவரே எனக்கு அந்த அன்பை தாருன்னு நம்ம கேட்டால் தேவன் அந்த அன்பை அவருடைய ஆவியானவர் மூலமாய் நமக்குள் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம அன்பில் நடக்கிறதுக்கு இது யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 5:3 சொல்கிறாரு, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நம்ம அன்பிலே நடக்கணும்னா ரெண்டு விதத்தில் நடக்கணும். ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறணும், இன்னொன்று நம்முடைய பிற மனிதர்களிடத்தில் அன்பு கூறணும். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுறது எப்படி அவர் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை, இந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், அதன்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அது பாரமானது அல்ல அப்படின்னு சொல்கிறார். பாரமான ஒரு கற்பனை ஆண்டவர் நம்ம கொடுக்கலை. அந்த கற்பனைகளை கை கொள்ள நம்ம அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம்.
தேவனுடைய அன்பிலே நடக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் ஆண்டவரிடத்தில். இந்த அன்பில் நம்ம நடக்கணும். இந்த அன்பில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நாம் யாருடைய ரட்சிப்புக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்க எல்லாரையும் ரட்சித்து விடுவார். உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் கணவர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் கிராமம், உங்கள் தேசம் இப்படி ரட்சிப்புக்காக அல்லது யாரோ அவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் கதறிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் கரத்தில், ஆண்டவரே அன்போடு நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஐயா உன் சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு எந்த விதத்துலையும் இடம் கொடுத்துடாதபடி எனக்கு நீ கொடுத்த விசுவாச அளவோடு நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னை பயன்படுத்தும், என் குடும்பத்தை ரட்சியும், என் தேசத்தை ரட்சியும், என் கிராமத்தை ரட்சியும், அந்த எழுப்புதலை எங்களுக்கு தாரும் நீங்கள் கேட்டு பாருங்க. கர்த்தர் கட்டாயம் அந்த ரட்சிப்பை நம்ம மூலமாய் அநேகருக்குள்ளே அவர் கொண்டு வருவார், நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். அந்த பாத்திரமாய் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அந்த கிருபை ஆண்டு நமக்கு தரும்படியாய் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய அன்பு கரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு நீ பேசு, நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுடைய ரட்சிப்புக்காக உமை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீரப்பா. அதே போல் ஐயா எங்களுடைய குடும்பத்தின் மக்கள், எங்களுடைய கிராமத்தின் மக்கள், எங்கள் தேசத்தின் மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அதற்கு எங்களுடைய வாழ்க்கையும் கூட எசப்பா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பிலே உம்மை போல நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்க எல்லாருக்குள்ளும் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ஆவியாண்ட அக்னி ஊற்றப்படுவதாக, எழுப்புதலின் வல்லமை ஊற்றப்படுவதாக, எங்களை எல்லாரும் இயேசுவை உம்முடைய அன்பினால் நீ நிரப்பும்படி ஜெபிக்கிறவப்பா. உங்க வசனத்தை கேட்கிற ஒருவர் கூட உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது சுவாமி. நீர் அந்த உலகத்திலிருந்து எங்களை முற்றிலும் வேறுபிரித்து எங்களை மறுபமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரின் நீ ஆசீர்வதியும் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் நீ பயன்படுத்தும். எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.